ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்க்க போவது பேயை காணோம் திரைப்படத்தின் திரை விமர்சனம் ஹீரோயினை போட்டுட்டேன் ஆனால் கரெக்டாக போட்டனா இல்லையான்னு ஒரே டவுட்டாக இருக்குண்ணா இது முன்னேறவே மாட்டேன் நீங்கள் டைரக்ட் பண்ணுற படத்தில் ஹீரோயினி பூரா முதல்ல எனக்கு பேயை காணோம் படத்தில் செல்வ அன்பரசன் தருண் கோபி மீரா மிதுன் கௌஷிக் முல்லை கோதண்டம் ஜாகுவார் தங்கம் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் ஜி எஸ் ராஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் மிஸ்டர் கோளாறு இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி கதாநாயக நடித்திருக்கிறார் செல்வ அன்பரசன் இவர் தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் பட்டம் பெற்றவர் இந்த படத்தை பொறுத்தவரை சொல்ல வேண்டுமானால் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு இயக்குனர் எவ்வளவு சிரமப்படுகிறார் தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு சோதனைக்காலாகிறார் என்பதுதான் சினிமாவுக்குள் சினிமா செல்வ அன்பரசன் இயக்குனர் அறிமுக இயக்குனர் படாத பாடுபட்டு ஒரு தயாரிப்பாளரை பிடிக்கிறார் வெளிப்புற படப்பிடிப்புக்கு செல்கிறார் அந்த படத்தில் கௌசிக் கதாநாயக நடிக்கிறார் மீராமிதுன் கதாநாய் நடிக்கிறார் மீராமித்துன் பேயாக நடிக்கிறார் அது கூட மீராமித்துனை முதலில் புக் செய்யவில்லை இயக்குனர் அங்கே வெளியே வெளிப்புற படப்பிடிப்புக்கு சென்ற இடத்தில் ஒரு பாலும் பங்களாவில் மீராமித்துனை சந்திக்கிறார் மீரா இந்த இடத்துல நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் பார்த்தா அவர் பேயாக இருக்கிறார் என்பது தெரிகிறது பேயாக இருந்து செல்வரம்ப அன்பரசனுக்கு உதவுகிறாரா உபத்திரவமாக இருக்கிறாரா என்பதுதான் படத்தின் கிளைமாக்ஸ் இந்த படத்தில் இயக்குனராகவும் கதாநாயகன் நடித்திருப்பவர் செல்வ அன்பரசன் மிகவும் இயல்பான நடிப்பு ஒரு புதுமுக இயக்குனர் தயாரிப்பாளரிடமும் மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு அவதிப்படுவார் அல்லல் படுவார் அவமதிக்கப்படுவார் என்பதை இயல்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் செல்வே அன்பரசன் ஒளிப்பதிவாளர் திறமை இல்லாதவர் அதே மாதிரி கௌஷிக்கும் டான்ஸ் ஆட தெரியாதவர் ஃபைட் பண்ண தெரியாதவர் இப்படிப்பட்ட கதாநாயகனும் ஒளிப்பாளைய ஒளிப்பதிவாளரையும் வைத்துக்கொண்டு செல்வ அன்பரசன் எந்த அளவுக்கு திக்குமுக்காடுவார் என்பது மிக அழகாக இயல்பாக பாவனைகள் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் செல்வே அன்பரசன் இந்த படத்தில் டூயட் பாடுவதற்கும் சண்டை போடுவதற்கும் ஒரு கதா தேவையில்லையா அந்த அளவுக்கு கௌசிக்கை பயன்படுத்தியிருக்கிறார்கள் கௌசிக் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார் ஆனால் பாவலைய பாவனைகளை வெளிப்படுத்த முடியாமல் அல்லாடுகிறார் ஆண்டவன் அழகான முகத்தை படுத்தி படித்திருக்கிறான் நல்ல கலரை கொடுத்துருக்கான் நல்ல வாலிப்பான உடம்பை கொடுத்துருக்கிறான் நல்ல பாவனைகளை கொடுக்கவில்லையே அதற்கான முயற்சியும் எடுக்கவில்லையே கௌசிக் என்பதுதான் நம்முடைய கேள்வி மீரா பேயாக வருகிறார் பேயாகவே வாழ்ந்திருக்கிறார் திடீர்னு செல்வன் பரசனுக்கு நல்ல கதை அமைப்பை சொல்கிறார் படத்தை வெற்றியாக்குகிறார் மீராம்புத்தின் அவர் திடீர்னு காணாமல் போயிடுறார் இந்த படத்தில் பேயை காணோம் என்பதற்கு நல்ல தலைப்பு மீராம்பித்தீன் பேய் பேயை காணாமல் போயிடுறார் ஜிஎஸ் ராஜ் ஒளிபய் மிக அழகாக ஒளிபயிசிருக்கிறார் ஒரு பட்ஜெட் படத்துக்கு இந்த அளவுக்கு தான் மேக்சிமம் ஒழிப்பை செய்ய முடியும் என்கிற தன்னுடைய உழைப்பை கொடுத்துருக்கிறார் ஜிஎஸ்ராஜ் மிஸ்டர் கோளாறு இசையமைத்திருக்கிறார் பண்பட்ட அனுபவமுள்ள இசையமைப்பாளரை போல பாடல்களை நல்ல மெட்டுகளை போட்டு அமைத்திருக்கிறார் பின்னணி இசையும் தூக்கலாக இருக்கிறது ஒரு பட்ஜெட் படத்தை இதுக்கு மேலே சிறப்பாக யாரும் தயாரித்து விட முடியாது என்ற அளவுக்கு தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள் படம் பேஸ் வந்து காமெடி தான் இந்த படத்தில் முல்லை கோதண்டம் அதாவது கோதண்டம் மிக சிறிய இடத்திலிருந்து வந்தவர் நல்ல க சிரிப்பு வசனம் எழுதக்கூடியவர் நான் அவருடைய தொலைக்காட்சி தொடர்களில் நடித்திருக்கிறேன் கோதண்டம் இந்த படத்தில் நாகேஷ் மாதிரி நாகேஷ் மாதிரியே தோற்றம் உள்ளவர் அவருடைய வசனங்கள் எல்லாமே கலகல போட்டுகிறது கிளுகளுக்கு போட்டுகிறது கிச்சு கிச்சு மூட்டுகிறது எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஞாயிற்று நடிகராக வருவார் கோதண்டம் அதில் எந்த எள்ளளவும் சந்தேகமே இல்லை செல்வ அன்பரசன் தகுந்த கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல தயாரிப்பாளரை வைத்துக்கொண்டு படம் எடுத்தால் நிச்சயமாக முன்னணி இயக்குநராக வருவதற்கான ஒரு அடையாளம் இந்த படத்தில் தெரிகிறது பேயை காணும் போனோம்னா சிரிச்சுக்கிட்டு வரலாம் பயாஸ்கோ பைல்வான் நிகழ்ச்சியில் பேயை காணும் படத்துக்கு நூற்றுக்கு நாற்பத்தி ஓரு மைப்பெண்கள் தரமான விமர்சனங்களுக்கு ஜெம் டிவி யூடியூப் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளம்